ஆசீர்வாதத்தியானம் ஆவிக்குரிய கனி தயவு. இதை நாங்கள் கற்று வருகிறோம். கிரேக்க பதம் கிறிஸ்தோஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய பொருளை நாங்கள் கற்று வருகின்றோம். இன்றைய தியானத்துக்கு ஆதியாகமத்தின் புத்தகம் 50:21. இதை நேற்று நான் சுட்டி காண்பித்து விதமாக நேற்றைய நாளிலே நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும் போது நேற்றைய நாளுடைய செய்தியையும் இன்றைய நாளுடைய செய்தியையும் இணைத்து பார்க்கும்போதுதான் தேவனுடைய தெய்வீகமான இந்த ஆவிக்குரிய கனி, இதனுடைய தயவு, இதனுடைய பொருள் என்ன என்பதையும், மனுஷனுக்குள்ளும் இயற்கையாகவே ஒரு தயவு காணப்படுகிறது, அந்த இயற்கை தயவு, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆகியாலே ஆவிக்குரிய கனியாகிய இந்த தயை ஆறலுக்குள் எல்லாம் இருக்கிறதோ, யார் யாருக்குள் எல்லாம் இந்த தயவு செயலாற்றுகிறதோ, அது தேவனைப் போல தேவனுக்குரியதாகிய சுபாவமாயிருக்கிறபடினாலே அது மனுஷர்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது, கைமாறு கருதாமல் எப்போதும் கர்த்தருடைய தெய்வீக தயவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனாலே கர்த்தருடைய ராஜ்யம் மகிமைப்படும், அனைவருடைய வாழ்க்கை கட்டப்படும். ஆனால் யாரெல்லாம் மனுஷ ரீதியிலே யாரெல்லாம் தயவை பயன்படுத்துகிறார்களோ அது ஒரு நாள் அவிதமாகவே ஒன்றும் இல்லாமல் போய்விடும், மனுஷர்களுக்குள்ளே பின்மார்க்கங்கள் வந்துவிடும். சரி, இன்றைக்கு நான் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 50:21 பார்க்கும் போது ஜோசேப்பு இவ்விதமாக தன் சகோதரர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு கூட பச்சமாய் பேசினான். பச்சமாய் என்பது தயவாய் பேசினான் என்கிறதாகிய பொருளை கிரேக்க பதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன் இந்த வசனத்தை அவன் சொல்லுகிறான் என்றால், அவனுடைய சகோதரர்கள் இவனுக்கு துரோகம் பண்ணினார்கள். அவர்கள் யாவரும் இவனை எப்படியாவது கொண்டு போடுவதற்கோ அழித்து போடுவதற்கும் வகை தேடி, ஆனாலும் அவனை அடிமையாக விற்று போடுகிறார்கள். அப்படியாய் அடிமையாய் விற்கப்பட்டு போனதாகி இந்த யோசேப்பு இப்பொழுது ஒரு பெரிய தாமே ஒரு தேசத்தினுடைய அதிபதியாய் இருக்கும் பொழுது சகோதரர்கள் அவனை அடையாளம் கண்டார்கள். அவன் அவர்களை அடையாளம் கண்டான். அவனோ அவர்களுக்கு தீமை செய்வான் என்று நினைத்து அவர்கள் பயந்தார்கள். ஆனால் அவனோ ஆவிக்குரிய கனினாலே நடத்தப்பட்ட பணினாலே அவர்கள் இவனிலே தேவனை, தேவனுடைய சுபாவத்தை கண்டு அவ்வளவாய் ஆசீர்வாதமாக அவர்கள் அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஸோ இப்போ ஆகியாலே இது தேவனுடைய ஆவிக்குரிய கனி தயவு அவனை யோசேப்பை நடத்தியதை நாங்கள் காணக்கூடும். அதே வண்ணமாக மனுஷனுடைய தயவு என்னதென்றதை நான் ஒரு கணம் அடையாளம் காட்ட விரும்பினால், விதமாக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் 28:2-2 பார்க்கும் பொழுது இவ்விதமாக பவுலுடைய நாட்களிலே அவர்கள் தாமே கப்பலில் பிரயாணமாகி ரோமுக்கு கொண்டு போகப்படும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, பெரும் காத்து வந்தபடினாலே அந்த காத்தினாலே அலைவுண்டதாகிய அவருடைய கப்பல் மிகவும் சேதத்துக்குள்ளாக்கப்பட்டது. அப்பொழுது இவர்கள் எல்லாரும் அவர்கள் தாமே அந்த கப்பல் சேதமடையும் போது அந்த கப்பலே மிதந்ததாகிய பலகைகள் கம்புகளை பிடித்து ஒரு மாதிரியாக கரைக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அந்த கரை, அந்த தீவின் பேர் மெலித்தா என்று சொல்லி 28:1 சொல்லுகிறது. இவ்விதமாகவே கப்பல் சேதமானது நிமித்தமாக கரையேறியதாகிய இவர்களை கண்டதாகிய அந்த தேசத்தார், அந்த தீவார் இவர்களை என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டு அவர்கள் அன்பு பாராட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, கொஞ்சமல்ல, அவர்கள் அவ்வளவாய் அன்பு பாராட்டினார்கள் என்று. இவ்விதமாகவே அவர்கள் மேல் அன்பு பாராட்டி மழைக்காக குளிருக்காக நெருப்பை மூட்டி அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கிற வேளையிலே பவுல் அவர்கள் மத்தியிலே விறகுகளை எடுத்து அந்த நெருப்பிலே போடும்போது அதற்குள் இருந்த ொரு விரியன் பாம்பு, இது 3 அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 28:3 பாம்பு ஒன்று கடந்து வந்து அவ்விதமாகவே அனல் உரைத்து புறப்பட்டு வந்து பவுலுடைய கையை கடித்தது. அப்பொழுது இந்த 4 சொல்லுகிறது, விஷ பாம்பு அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார், யார் இவர்கள், தயவு பாராட்டியதாகிய அந்த தீவார் இப்பொழுது பவுலுடைய கையிலே பாம்பு தொங்கியதை கண்ட உடனே இந்த மனுஷன் கொலை பாதகன் என்று சொல்லி, சந்தேகமே இல்லை என்று சொல்லி அவ்விதமாகவே பார்த்தார்கள். இதுதான் மனுஷனுடைய தயவுக்குரிய வித்தியாசம். அங்கே ஜோசேப்பு அவன் தாமே அவ்விதமாகவே அவர்கள் தீமை செய்திருந்தும் இவன் அவர்களுக்கு நன்மையே செய்கிறான். அது தேவனுடைய ஆவியாவுடைய கனி. ஆனால் இவர்கள் நன்மை செய்தார்கள், ஆனால் ஏதோ ஒரு பாதகமான ஒரு காரியத்தை கண்ட உடனே அவருடைய தயவையெல்லாம் மறந்து அவனை நிராகரித்தார்கள். இதுதான் மனுஷனுடைய தயவுக்கும் தேவனுடைய தயவுக்கும் உரியதாகிய வித்தியாசம். ஆவிக்குரிய கனிக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தயவுக்கும் உள்ளதாகிய வித்தியாசம். நானும் நீங்களும்
தேவனுடைய ஆவியானுடைய கனியாகிய இந்த கிறிஸ்தோஸ் இந்த ஆவிக்குரிய கனியினாலே நிரப்பப்பட்டு நடத்தப்படுவோமா இருந்தால் நானும் நீங்களும் தேவனைப் போலவே இந்த யோசப்பைப் போலவே தேவகுமாரனைப் போலவே நடத்தப்படுவோம். அதனாலே தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.